இப்போ அதே மாதிரி தான் நான் லேட்டராக தான் கேள்விப்பட்டேன், சென்னையில் இதே மாதிரி ஒருத்தருக்கு இதே மாதிரி ஒரு பரவச நிலை ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டான்னா அந்த பரவச நிலையிலிருந்து அவருக்கு வந்து அதை ஏதோ மீளணும்னு சொல்லி முயற்சி பண்ணாரா பண்ணலையா தெரில. இவர் கொஞ்சம் காலப்போக்கில் இருந்தீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படியே பாயில்ஸாக வந்து அப்படியே இறந்தே போயிட்டார். ஆனால் இறக்குற வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் ஆனந்தமாக இருந்து ஆனந்தமாக இறந்தே போயிடுறார். ஆனால் அதனு சொல்லி சொன்னால் உண்மை இதெல்லாம் வந்து இயற்கைக்கு புறம்பானது. அது வந்து இது இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில் பிடிச்சு வைக்கணுங்கிறது கூட ஒரு இயற்கை இல்லை. அது இயற்கைன்னு சொன்னால் மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக இருக்கணும், புத்தம் புதுசாக இருக்கணும். புத்தம் புதுசாக இருக்கிறது தான் இயற்கையை ஒழிய லாக்காக இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு செயற்கையாக பண்ணுறதும் அது வந்து ஒரு இயற்கைக்கு விரோதமானது. அதனால் ஒரு நல்ல நிலையில் நம்மளை சைக்கலாஜிக்கலாக ஒரு நல்ல நிலையில் நம்மளை வச்சு அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு இயற்கைக்கு புறம்பானது, ஒரு செயற்கையானது. அதனால் இந்த செயற்கையிலேருந்து விடுபடணும். செயற்கையானது தவறானது. புற வாழ்க்கைகளில் வந்து செயற்கை பண்ணலாம், எல்லாமே தானாக நடக்காது. இப்போ நீங்கள் உங்கள் வீடு வந்து அப்படியே போட்டுட்டீங்கன்னா குப்பை குளமாயிரும். அதுவும் வந்து அது வந்து அது இயற்கை அப்படியே இயற்கை அப்படி இருக்கட்டே விட முடியாது. நீங்கள் தான் கூட்டி சுத்தம் பண்ணணும். அதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம், என்னவென் பண்ணலாம். ஆனால் அகத்த புறத்தில் நீங்கள் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னா அது சுத்தமாயிரும். அங்கே வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தான் வந்து குப்பை குளமாக மாறிடுது. நீங்கள் ஒன்றும் பண்ணலாம்னு சொன்னால் அதுவே தனித்தானே ப்யூரிஃபை பண்ணிவிடும். அங்கே சரி பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. அப்போ மனதினுடைய இயக்கங்கிறது வேறு, நம்ம செயல்களினுடைய இயக்கங்கிறது வேறு. நம்ம மனோ இந்த ஞானம் லிபரேஷன் எல்லாம் மனோ இயக்கம் சம்மந்தப்பட்டது, செயல் சம்மந்தப்பட்டதில்லை. அதனால் மனோ இயக்கம் சம்மந்தப்பட்டது தான் ஞானம் லிபரேஷன் எல்லாம். அதெல்லாமே வந்து அந்த லிபரேஷன் தான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலை, ஒரு சரியான நிலை. அது வந்து இயற்கையாகவே இருக்குது, நம்ம அடைய வேண்டியதே இல்லை. அதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் அந்த இயற்கைக்கு விரோதமானது தான், அந்த லிபரேஷனுக்கு விரோதமானது தான். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். அதனால் ஞானம்னா என்னங்கிற ஒரு டெஃபினிஷனை நீங்கள் நல்லா விளங்கிக்கிடுங்க. இந்த ஒரு டெஃபினிஷனை விளங்கிக்கிட்டாலே போதும், வேறு ஒன்றுமே இல்லை. பொதுவாக பிறந்த இப்போ நம்ம முகாமில் உள்ள மையமான கருத்து இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஒன்று இப்போ அதே நேரத்தில் நான் அகம்புறம்னு சொல்லி நம்ம புறத்துலேயும் வேலை இருக்குது, அகத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இதில் அகத்தில் நம்ம என்ன பண்ணணும், புறத்தில் என்ன பண்ணணும். ஏன்னா புறத்தில் உள்ள சூழ்நிலை தகுந்த மாதிரி அது அகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரு அந்த ஒரு பயமோ வருத்தமோ கோபமோ எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ அந்த நேரத்தில் நம்ம எப்படி செயல்படுறதுங்கிறது வந்து ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 4/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.